கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டலிடுவாங்க நீ கையிடும் எல்லா வேலையிலும் நீ செய்ய போற எல்லா வேலையிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த வாரத்திற்கான வாக்கு செய்தியின் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் பார்க்க மறக்காதீர்கள் பாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அதே போல் வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பைபிள் ஸ்டடி திருமறை பாடம் என்கிற நிகழ்ச்சியை நான் வழங்கி கொண்டிருக்கிறோம் அதையும் நீங்கள் பார்க்க மறக்காதுங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்போதரை மணிக்கு விடுதலையின் ஆராதனை டெலிவரன் சர்ச் மூலமாக வழங்கப்படுகிறது அந்த ஆராதனையையும் நீங்கள் ஆன்லைனில் லைவில் எங்கே இருந்தாலும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் பக்கத்தில் இருப்பீங்கனால திருச்சி பகுதியிலே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த விளாசத்தை திரையில் பார்த்துட்ருக்கீங்க எங்கள் சர்ச் விளாசம் இங்கே போடப்பட்டிருக்கிறது நீங்கள் அருகாமலே இருப்பீர்களானால் நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஆராதனையை பங்கு பெறலாம் அதனால் நீங்களும் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் உங்களை ஆசிர்வதிப்பாராக இதுவரையும் நம்முடைய மை டெலிவரி அண்ட் சேர்ச் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு முறையும் இதே போல் நிகழ்ச்சிகள் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதை பார்த்து நீங்கள் ப்ரோக்ராமை பார்த்ததற்கு எளிதாக இருக்கும் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆசீர்வதிப்பார்கள் பிரியமானவர்களே இன்றைக்கும் இந்த வாரத்திற்கான வாக்கு திட்டத்தை செய்தியே கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உபாகமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது உபாகமும் பதினான்கு இருபத்தி ஒன்பது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் பார்ட் பின்பகுதியிலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது த லார்ட் யுவர் காட் மே பிளஸ் யூ இன் ஆல் த ஒர்க் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ் விச் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒர்க் ஆஃப் அவர் நம்ம கையிட்டு செய்கிற வேலை என்னென்ன வேலை செய்கிறோம்னு நமக்கு தெரியும் உருவல வேலையில ஒரு பெரிய வேலை சின்ன வேலை அந்த விதமான ஒரு காரியத்தை நாம் யோசிப்பதை காட்டிலும் எந்த ஒரு வேலை செய்தாலும் அதை நாம் கவனமாக இருக்க வேண்டும் அது ஐஏஎஸ் கலெக்டர் வேலை தான் ஒரு பெரிய வேலை அப்படின்னு நினச்சி நம்ம சொல்லுவோம் இன்றைக்கி யோசித்து பாருங்கள் எல்லாருமே ஐஏஎஸ் கலெக்டராக இருந்தால் உங்கள் வீட்டில் ஒரு ப்ளம்பிங் ஒர்க்கு பைப்பில் தண்ணி வரல போலனா கலெக்டராக வந்து பார்ப்பார் யோசிச்சு பாருங்கள் அப்போ அதுக்கு ஒரு ப்ளம்பர் வேலை செய்கிறவன் இருக்கணும் அதே போல் யோசித்து பாருங்கள் எல்லாருமே பெரிய இன்ஜினியர்ஸ் ஆகிட்டனா உங்கள் வீட்டில் சாதாரண ஒரு டோர் க்ளோசர் மாட்டேன்னா யார் வந்து மாட்டுவா கார்பெண்டர் வேணும் அந்த கார்பெண்டர் பணி தெரிஞ்சுருக்கணும் இவ்விதமாக உலகத்தில் ஒவ்வொருத்தரும் பல பணிகளில் இருக்கிறாங்க வித்தியாசமான பணிகளில் இருக்காங்க நம்ம கை செய்கிற வேலையிலெல்லாம் உன் தேவநாயக்கத்தில் என்ன பணி செய்தாலும் பரவாயில்ல அதை ஆசீர்வதிப்பார் ஒரு சமயத்தில் எங்கள் வீட்டில் ப்ரெஷர் பம்ப் ஒன்று போட்டிருக்கோம் ஏன்னால் சில சமயத்தில் தண்ணி வந்து ரொம்ப ஸ்லோவாக வர்றதுனால ப்ரெஷர் பம்ப் போட்டால் கொஞ்சம் ஸ்பீடாக வரும் அப்படிங்கிற ஒரு பம்ப் போட்டோம் இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ரிப்பேர் ஆகிட்டு அது பாட்டுக்கு சத்தம் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் தண்ணி சரியாக ப்ரெஷராக வராது குழாயில் தண்ணியை திறக்காம அதுவே போல் என்ன செய்யும் சத்தம் கொடுத்து ஓடிட்டுலாம் இருக்கும் அது ரிப்பேர் ஆகி போச்சு என்ன ப்ராப்ளம்னு ஒன்றும் தெரியலை ரைட்டு டெக்னீஷியனும் அந்த நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாது லாக்டவுன் பீரியட் என்ன பண்ணுறது அதை போய் ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு பார்க்க முடியுமா முடியாது ஒரு கார்பெண்டரை போய் எப்போ என்னுடைய ப்ரெஷர் பம்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதை கொஞ்சம் பார்த்து கொடுப்பான்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ இந்த ப்ரெஷர் பம்புக்குன்னு ஒரு டெக்னீஷியன் இருக்கான் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மெக்கானிக் இருக்கான் கம்பெனியிலேருந்து அவங்க அனுப்புவாங்க அவன் வர்றதுக்கு காத்திருந்தோம் பல வாரங்கள் காத்திருந்தோம் காத்திருந்து அவர் கடைசியாக ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி எப்படியாவது எந்த ஊரில் இருந்தாலும் வந்து கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்தார் சாதாரண ஒரு மனுஷன் ரொம்ப சிம்பிள் ஒரு மெக்கானிக்னால் எப்படி இருப்பார் பாருங்கள் ஒரு சின்ன பையன் போட்டுக்கிட்டு சாதாரண ஒரு மனிதன் தான் வந்தார் ஒரு பத்து நிமிஷம் என்னமோ பண்ணிட்டு வந்தார் அவ்வளோதான் நல்ல அருமையாக மோட்ரு ப்ரெஷர் பம்பு மீண்டும் இயங்க ஆரம்பித்தது என் அருமையான தேவ பிள்ளைகளே எதற்காக சொல்கிறேன்னா என்ன வேலை செய்தாலும் சரி அந்த வேலையில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் அதை தான் சொல்லியிருக்கு உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாய உன்னை ஆசீர்வதிப்பார் த லார்டு யுவர் காட் மெய் பிளஸ் யூ இன் ஆல் த ஒர்க்ஸ் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ் விச் யூ டூ நீங்கள் செய்கிற எல்லா வேலையெல்லாம் உங்கள் தேவநாயக கத்துற சின்ன வேலையோ எதுனாலும் சரி அது எந்த விதமான வரது என்ன வேலை நான் ஒவ்வொரு வேலையாக சொல்லிவிட்டு போக விரும்பலை சதுனா அது உயர்ந்த வேலையாக இருக்கட்டும் அல்லது தாழ்ந்த வேலையாக இருக்கட்டும் அந்த வேலையில் நீங்கள் நேசிங்க எந்த வேலை கத்துற உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரோ அந்த வேலையை ஃபஸ்ட்டு நேசிங்க அந்த வேலையை விரும்பி செய்யுங்க அந்த வேலையில் மனதோடு செய்ங்க அது மட்டுமல்ல அந்த வேலையில் உண்மையாக இருங்க டூ ஃபெய்த்ஃபுல் இன் யுவர் ஒர்க் அதுதான் உண்மையாக இருங்க அந்த ஆர்வத்தோடு ஒரு இன்வால்மெண்டோடு செய்யுங்க சிலர் செய்வாங்க என்னமோ நினச்சி உட்காந்துட்ருப்பாங்க சில வேலைகளில் அவன் ரொம்ப நீடிக்க மாட்டான் எங்களுடைய ஆஃபீஸில் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் சில அந்த ஒர்க்கில் ஆர்வமே இல்லாமல் சும்மா உட்காந்துட்டு இருப்பான் உப்புக்கு சப்புக்குன்னு உட்காந்துட்டு நேரத்தை போக்குறக்காண்டி இருந்துட்டுருப்பான் அது கொஞ்ச நாளில் என்ன செய்கிறோம் சாயம் எழுத்துகிறோம் அவர்கள் வேலையில் நீடிக்க முடியாது எந்த ஒரு வேலையை நாம் செய்தாலும் அந்த வேலையை நான் முதலாவது நேசிக்க வேண்டும் அந்த வேலையில் நம்ம ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும் அது மட்டுமல்ல அந்த வேலையை நான் உண்மையாக செய்யணும் இந்த மூணு காரியத்தையும் நீங்கள் மனதில் வச்சு நீங்கள் செய்ய படிப்படியாக நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிட முடியும் படிப்படியாக கத்தர உங்களை உயர்த்த முடியும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு என்ன வேலை செய்தாலும் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் அது பிஸ்னஸாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் அன்றன்று பாடுபடுகிற ஒரு காரியமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த வேலைகளை கத்தர உங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுக்கப்படுறா உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கப் போகிறார் அந்த பாக்கியத்தை நீங்கள் பெறுவதற்காக உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன் என் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நினைவுப்படுத்த விரும்புகிறேன் உபாகமும் அதே உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் விதமாக சொல்லுகிறது உபாகமும் இருபத்தி எட்டு எட்டு நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் நீ கையிடும் எல்லா வேலையிலும் நீ செய்ய எல்லா வேலையிலும் கத்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன் என்னோடு கூட நீங்களும் இணைந்து ஜெபிப்பீர்களா நாம் இணைந்து செபிப்போம் அன்புள்ள இயேசு சாமி நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா தகப்பனே இந்த வாரத்திற்கான வாக்கு செய்தியை நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் அப்பா நல்லவரே உமக்கு நன்றி போதுமானவரே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம் அப்பா நன்றி இயேசு சாமி தகப்பனே உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவநாயக்கத்து உன்னை ஆசிர்வதிப்பார் என்று சொன்னது போல இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்னென்ன வேலை செய்தாலும் சரி சாதாரண வேலையோ உயர்ந்த வேலையோ தாழ்ந்த வேலையோ என்ன வேலை செய்தாலும் சரி அவர்கள் அந்த வேலையை விருப்பத்தோடு நேசித்து செய்யட்டும் மாட்டோம் அந்த வேலையில ஒரு இன்வால்மெண்டோடு செய்யட்டும் அந்த வேலையை உண்மையா செய்யட்டும் அதற்குரிய ஆசீர்வாதத்தை பரலோகத்தின் தேவனுடைய உடைய பிள்ளைகளுக்கு நீர் பொழிந்தருளிவீராக அந்த நீர் கட்டளையிடுவீராக அந்த ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் தாராளமாய் கொட்டுப்பீராகிறப்பா அவருடைய கைகளின் பிரயாசத்தை சாப்பிடட்டும் வாக்கிய நன்மை அவர்களுக்கு கிடைக்கட்டும் அந்த கிருபையை தாரும் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக உடைய கிருபைகளை மூடி மறைத்துக்கொள்ளும் இந்த வார இறுதியிலே தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டும் புதிய வாரத்துக்குள்ளே போது அவருடைய கைகளின் பிரயாசங்கள் அவர் கைகளின் முயற்சிகள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாங்க எல்லா துதி மகிமை மகிமையெல்லாம் அமைக்கையை செலுத்துகிறோம் நீ ஏற்றுக்கொள்ளும் இயேசுவி நாமத்தில் கொள்கிறோம் பிதாவே ஆமை அன்பானவர்களே நிச்சயமாக வருகின்ற வாரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்க கூட இருக்கிறார் அலை அது மட்டுமல்ல நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம் நீங்கள் பார்க்குற வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் நாங்களும் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிந்து கத்தரை மகிமைப்படுத்த உங்களுக்கு அதை செபிக்க இருக்கும் அர்த்ததாமை உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ